ஜபிப்போமா? பரிசுத்தமும் இரக்கமும் தயவு நிறைந்த எங்கள் அன்பின் பரலோகத்தின் நல்ல பிதாவையும் அன்பான காலை பொழுதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கிறிஸ்துவானவர் எங்கள் மத்தியிலே நீர் வாசம் பண்ணுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் தேவன் எங்களை பிரகாசிக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மனிதர்களாகி எங்களிடத்திலும் நீர் அன்பு கொண்டு எங்களை மகிமையினால் பிரகாசிக்க பண்ணுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆயத்தப்படுகிற இந்த ஆயத்தத்தை நீர் ஆசீர்வதித்தரலும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் பிரயாசங்கள், எங்கள் விருப்பங்கள், எங்கள் ஆயத்தங்கள் எல்லாவற்றையும் நீ நோக்கி பார்க்கிறீர் ஆண்டவரே. ஒன்றும் பெரிதாய் போவதில்லை ஆண்டவரே. எல்லாவற்றையும் பார்த்து எங்களை ஆசீர்வதிக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தர்மியான வெளிப்படுத்தின விசேஷமான புஸ்தகத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். விசேஷமான இந்த புஸ்தகத்தை கற்றுக்கொள்கிறவர்களும் அதை கை கொள்ளுகிறவர்களும் அதை தியானிக்கிறவர்களும் வாக்கியவான்கள் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. வாக்கியமுள்ள பிள்ளைகளாக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த இடத்துல கூட்டி வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. கற்றுக்கொள்கிற ஒவ்வொரு வசனங்களும் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்திற்கு ஆயத்தமாக ஆசீர்வாதமாக இருக்க நிற்கிருபீசி தள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் அல்ல ஆண்டவரே, நீங்களே ஆவியானவர் மூலமாக எங்களோடு கூட பேசும் ஆண்டவர் ஒருமுக சிந்தையை தந்தரலும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கையில எங்கள் இருதயங்களெல்லாம் மகிழ்ச்சியால் நிரம்ப நீர் உதவி செய்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இதனாலே கற்றுக்கொள்கிற வேத வசனங்கள் எல்லாவற்றையும் எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்தின் மூலமாக வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். மறுபடியுமாக உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆசீர்வாதமான இந்த வேத பகுதி வேத பாடகத்தில் நாம் வர கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாம் வெளிப்படுத்த விசேஷத்திலிருந்து அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம். இன்றைக்கு 19 அதிகாரத்தில் உள்ள காரியங்கள் நாம் பார்க்கலாம். சாப்டர் 19, 19 அதிகாரம் ஒரு விசேஷமான ஆசீர்வதிக்கப்பட்டதான ஒரு அதிகாரம். இதே பத்ம தீவில் இருந்து அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த தரிசனங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். இரண்டு விதமான தரிசனங்கள். ஒன்று பூலோகத்துக்கு அடுத்த தரிசனம். பூலோகத்தை பார்க்கிறார், பூலோகத்திலே நடைபெறுகிற சம்பவங்களை பார்க்கிறார். அதே வேளையிலே பரலோகத்திலே நடைபெறுகிற சம்பவங்களையும் பார்க்கிறார். இரண்டு காட்சிகளையும் இந்த அப்போஸ்தலன் பார்க்கிறார். இந்த 19 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காட்சி பரலோகத்திலே நடைபெறுகிறதான காரியத்தை சொல்லப்பட்டிருக்கு. 19 அதிகாரத்துக்கு ஒரு டைட்டில், ஒரு ஹெட்டிங் கொடுக்க வேண்டும்னா அதற்கு கொடுக்கலாம், மேரேஜ் ஆஃப் தி லேம்ப் ஆஃப் காட் அண்ட் த சப்பர். லேம்ப் ஆஃப் காட் சப்பர் அண்ட் ஹிஸ் மேரேஜ். அதாவது ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணமும் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்தும். கல்யாணமும் விருந்தும் ஒரு சந்தோஷமான காரியம் இல்லையா? எல்லாருக்கும் கல்யாணம் நன்றாக பிடிக்கும், கல்யாண விருந்து நன்றாக பிடிக்கும். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணமும் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்தும் இந்த 19 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கல்யாணம் என்பது நம்முடைய பூலோகத்தில் நடைபெறுகிற கல்யாணம் அல்ல. இந்த கல்யாணம், இந்த மேரேஜ், வெட்டிங் எங்கே நடைபெறுகிறதா? பரலோகத்திலே நடைபெறுகிறதான ஒரு வெட்டிங். அதை தான் இந்த 19 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த 19 வந்து ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாப்டர். 20 அதிகாரத்தில் வரும்போது அங்கே 1000 வருட அரசாட்சியை குறித்து இந்த தரிசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 21 அதிகாரத்தில் வரும்போது கர்த்தருடைய பகிரங்கமான வருகையும் எருசலேமையும் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 22 அதிகாரம் லாஸ்ட் சாப்டரில் வரும்போது இதோ சீக்கிரமாய் வாரும் ஆண்டவரே, ஒரு மகிமையான ஒரு சாப்டராக இயேசு கிறிஸ்துவின் வருகையை எதிர்பார்த்து சபையும் விசுவாசிகளும் காத்திருக்கிறதான ஒரு அதிகாரம் தான் இந்த 22 அதிகாரம். இந்த 4 சாப்டர் தான். அதுக்குள்ளாக இந்த விசேஷமான புஸ்தகத்தை நாம் முடிக்க போகிறோம். இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியம் 19 அதிகாரம். 19 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இதில் முக்கியமாக டோட்டலாக ஒரு 21 வசனங்கள் இருக்குது. 21 முதலாக நான் ஒவ்வொருத்தடையும் அந்த சாப்டர் தொடங்கும்போது அதை எப்படி நாம் பகிர்த்து பார்க்கலாம், டிவிஷனாக நாம் பார்க்கலாம், அதை பார்ட் பார்ட்டாக பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக காணப்படும். இதை பார்க்கும்போதும் கூட நமக்கு 4 காரியங்களை இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கலாம். முதலாவதாக நாம் பார்க்கும்போது 4 விதமான பாபிலோனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 1 வசனத்திலிருந்து 6 வசனம் வரை நாம் வாசிக்கும்போது பாபிலோனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 4 டோல்ட் எக்ஸால்ட் ஓவர் பாபிலோன். விழுந்த பாபிலோனை குறித்ததான ஒரு மகிழ்ச்சி அந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மகிழ்ச்சியை குறித்து, பாபிலோன் மேற்கொண்டது நிமித்தமாக சொல்லப்பட்டதான மகிழ்ச்சியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இனி 7 வசனத்திலிருந்து 19 வசனம் வரை வாசிக்கும் போது அந்த மேரேஜ், த மேரேஜ் சப்பர் ஆஃப் த லேம்ப்,
ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணமும் விருந்தையும் குறித்து 7வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரை சொல்லப்பட்டிருக்கிறது. இனி 11வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்போது, 16வது வசனத்தில் வரை பார்க்கும்போது, வெள்ளை குதிரையில த ஒயிட் ஹோல்ஸில் ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தராக இயேசு கிறிஸ்து வருகிறதை குறித்து நாம் பார்க்கலாம். 11வது வசனத்தில் 16வது வசனத்தில் அவர் பகிரங்கமாக வெள்ளை குதிரையிலே வந்து கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். இதை நாம் பார்க்கலாம். இனி 17வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரை நாம் பார்க்கும்போது, ஜட்ஜ்மெண்ட், ஒரு நியாய தீர்ப்பு. எதற்கெல்லாம் நியாய தீர்ப்பு என்றால், மிருகத்திற்கு நியாய தீர்ப்பு, இந்த கள்ள தீர்க்க தரிசிக்கு ஒரு நியாய தீர்ப்பு, இந்த பூமியில் உள்ள எல்லா ராஜாக்களுக்குமாக ஒரு நியாய தீர்ப்பு, ஒரு பெரிய நியாய தீர்ப்பு 17வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரை சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவானவர் நியாயாதிபதியாக வருகிற காரியம், இதை கூட ரெண்டு பகுதியாக நாம் பார்க்கலாம். 17வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரை ஒரு பகுதியாகவும், 20வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரை இந்த பாபிலோனும் பாபிலுடைய ராஜாக்களும் முறியடிக்கப்பட்டு அழிக்கப்பட்ட சம்பவத்தையும் கூட இதிலே பார்க்கலாம். இப்போ 19வது அதிகாரம் ஒரு வெற்றியின் அதிகாரம், ஒரு வெற்றியை கழிப்பை கொண்டு வருகிறதான ஒரு சாப்டராக கொண்டு வரப்படுகிறது. முதல் 6 வசனங்களை மாத்திரம் இன்றைக்கு நாம் பார்ப்போம். சமயம் இருக்குமானால் தொடர்ந்து கண்டினியூ பண்ணலாம். நான் வாசிக்கிறேன், 19வது அதிகாரம் முதல் 6 வசனங்கள். இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் ஈடுகிற 6 வாரத்தை கேட்டேன். அவர்கள், அல்லேலுயா, ரட்சணியமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது, அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள். தன் வேசித்தனத்தினால் பூமியை கெடுத்த மகா வேசிக்கு அவர் நியாய தீர்ப்பு கொடுத்து தம்முடைய ஊழியக்காரரின் இரத்தத்திற்காக அவளிடத்தில் பழி வாங்கினாரே என்றார்கள். மறுபடியும் அவர்கள் அல்லேலுயா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவளுடைய புகை என்றென்றைக்கும் எழும்புகிறது என்றார்கள். 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் வணக்கமாய் விழுந்து ஆமேன் அல்லேலுயா என்று சொல்லி சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் தேவனை தொழுது கொண்டார்கள். மேலும், நமது தேவனுடைய ஊழியக்காரரே, அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோருமானவர்களே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் என்று ஒரு சத்தம் சிங்காசனத்திலிருந்து பிறந்தது. அப்பொழுது திரளான ஜனங்களிடம் 6 வாரம் போலவும் பெருவெள்ள இறைச்சலை போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி, அல்லேலுயா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார். ஆமென். வசனங்களை பார்ப்போம். இது பரலோகத்திலே காணப்படுகிற ஒரு ஆரவாரம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு பரவசம், ஒரு சந்தோஷம். நம்ம பார்க்கும்போதே தெரியும், இதனால் இந்த சந்தோஷம் ஏற்படுகிறனால் பாபிலோனுடைய நகரம் விழுந்து விட்டது, பாபிலோனிய ஸ்திரீ விழுந்து விட்டால், இந்த மிருகம் விழுந்து விட்டது, இந்த அந்நிய கள்ள தீர்க்க தரிசனங்கள் விழுந்து விட்டது. இதனால் ஒரு வெற்றி கழிப்பு பரலோகத்தில் உண்டாகும். எப்பொழுதெல்லாம் துன்மார்கள் தோற்கடிக்கப்படுகிறார்கள் அப்பொழுது பரலோகத்திலே ஒரு வெற்றி உண்டு. அதே வேளையில் எப்பொழுதெல்லாம் பாவிகள் ரட்சிக்கப்படுகிறார்களோ அப்பொழுது பரலோகத்திலே சந்தோஷம் உண்டு. மனந்திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டு. பரலோகம் இந்த பூலோகத்தை எப்பொழுது முற்று பார்த்து கொண்டு இருக்கிறது. 85வது சங்கீதம் கடைசி வசனத்தில் பார்க்கும்போது, சத்தியமானது பூமியிலிருந்து முளைத்து வருகிறதா இருக்கிறது. வேத வசனங்களும் வார்த்தைகளும் பூமியிலிருந்து முளைத்து வருகிறது. சபைகளில் அவை அறிவிக்கப்படுகிறது. அவைகளை ஏற்றுக்கொள்ளும் போது வானத்திலிருந்து இந்த நியாய தீர்ப்பு புறப்பட்டு வருகிறதா இருக்கிறது. சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கிறது, வானத்திலிருந்து பரலோகத்திலிருந்து இந்த நியாய தீர்ப்பு வருகிறது. இந்த நியாய தீர்ப்பும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கிற சூழ்நிலை. இதுவரை 17வது அதிகாரம் வரை நாம் பார்த்தது பூமி கெடுத்த காரியங்களை பார்த்தோம். 16வது அதிகாரம், 17வது அதிகாரம், 18வது அதிகாரம், 3 அதிகாரம் ஒரு பெரிய ராத், ஒரு கொடூரமாக தேவனாகிய கர்த்தர் இந்த துன்மார்க்கரை அழிக்கிற ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். 16வது அதிகாரத்தில் வரும்போது கோப கலசத்தை ஊற்றின ஒரு தேவதூதனை குறித்து பார்த்தோம். இது பூமியை அழிப்பதற்கு ஒரு கோபத்தோடு விட தேவனாகிய கர்த்தர் அந்த கோப கலசத்தை தூதன் மூலமாக ஊற்றுகிறார். அதில் பூமியிலே ஒரு மூன்றில் ஒரு பங்கு அழிக்கப்படுகிறது, சமுத்திரத்திலே மூன்றில் ஒரு பங்கு அழிக்கப்படுகிறது. பூமியின் ஜனங்கள் இதை குறித்து தத்தளிக்கிறார்கள், கலங்கினார்கள். ஆனாலும் இந்த வேதனைகள் மத்தியிலும் தேவனை குறித்து முறுமுறுத்தார்களே அல்லாமல் தேவனுக்கு அவர்கள் செவி கொடுக்கவில்லை என்று 16வது அதிகாரத்திலே நாம் பார்த்தோம்.
பதினேழாம் அதிகாரத்தில் வரும்போது பிரதான பாபிலோன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது இந்த ஸ்திரீயை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஏழு மலைகளின் மேல் வீற்றிருக்கிறதான இந்த ஸ்திரீயை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் ராஜாக்களையும் ஜாதிகளையும் பிரபுக்களையும் வர்த்தகம் பண்ணுகிற ஜனங்களையும் அவள் தன்னுடைய வேசித்தனத்தால் கெடுத்து போட்டாளே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கெடுத்து போட்ட இந்த பிரதான பாபிலோனை தேவனாகிய கர்த்தர் அழிக்கிற சம்பவத்தை பதினேழாம் அதிகாரத்திலே பார்த்தோம். பதினெட்டாவது அதிகாரத்தில் வரும்போது நகரம், இந்த பாபிலோனிய நகரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நகரம் அழிக்கப்படுகிற சம்பவம், இதுவும் அழிக்கப்படுகிறது. பத்தொன்பதாவது வசனத்திலே பார்க்கும்போது இது முழுமையாக அழிக்கப்படும், ஒரே நாளிலே ஒரு நொடி பொழுதிலே இந்த நகரமானது அழிக்கப்படுகிறது. எனவே தான் இருபதாவது வசனத்திலே பார்க்கலாம் வெளிப்படுத்தின விசேஷம். பதினெட்டாம் அதிகாரம் இருபதாவது வசனத்திலே பரலோகத்திலே ஒரு பெரிய சந்தோஷம், பரலோகமே பரிசுத்தவான்களின் அப்போஸ்தலர்களே தீர்க்க தரிசிகளே அவளை குறித்து களி கூறுங்கள், உங்கள் நிமித்தம் தேவன் அவளை நியாயம் தீர்த்தாரே. பரிசுத்தவான்கள் நிமித்தமாக, விசுவாசிகளின் நிமித்தமாக, சபையின் நிமித்தமாக இந்த பாபிலோனிய ஸ்திரீ பாபிலோனிய நகரமானது அழிக்கப்பட்டது, நியாய தீர்ப்பு பண்ணப்பட்டது. இந்த நியாய தீர்ப்பு முடிவடைந்தபடினாலே ஒரு மகிழ்ச்சி உண்டாகிறது. இந்த மகிழ்ச்சியை தொடர்ச்சியான இந்த மகிழ்ச்சி தான் பத்தொன்பதாவது அதிகாரத்தில் முதல் ஆறு வசனங்களிலே பார்க்கலாம். இருபதாவது வசனத்தில் சொல்லப்படுகிற அதே மகிழ்ச்சி தான் இங்கு தொடர்ச்சி வருகிறது. ஆனால் இவைகள் நடைபெறுகிற இடமானது பரலோகத்திலே நடைபெறுகிறது. எப்பொழுதெல்லாம் இவைகளுக்கு பின்பு, ஆஃப்டர் ஆல் தீஸ் திங்ஸ், இந்த வார்த்தை மிக முக்கியமான காரியம், வெளிப்படுத்தின விசேஷம் பல இடங்களில் ஒவ்வொரு சாப்டர் தொடங்கும் போது வருகிற காரியம், இவைகளுக்கு பின்பு என்றால் பரலோகத்தை விட்டு பரலோகத்தை இந்த அப்போஸ்தலன் பார்க்கிற வேளையிலே சம்பவிக்கிற காரியங்களை, இந்த சம்பவங்களை பார்த்து விட்ட பிற்பாடு இந்த சம்பவத்தை பரலோகத்திலே நோக்கி பார்க்கிறான். ஆஃப்டர் ஆல் தீஸ் திங்ஸ், இவைகளுக்கு பின்பாக நடைபெறுகிறதான ஒரு சம்பவத்தை பரலோகத்திலே அவன் பார்க்கிறதான ஒரு காரியம். பரலோகத்திலே திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன், மல்டிடியூட் ஆஃப் பீப்புள், திரளான ஜனங்கள், ஏராளமான ஜனங்கள் அந்த இடத்திலே நின்று கூடி ஆர்ப்பரிக்கிறார்கள். இது ஒரு வெற்றியின் சத்தம், ஒரு விடுதலையின் சத்தம், ஒரு நியாய தீர்ப்பு கடுத்த ஒரு சத்தம். தேவனாகிய கர்த்தர் நியாயம் தீர்த்து விட்டார் என்கிறதிலே ஒரு வெற்றி. இப்பொழுதெல்லாம் நாம் பார்க்கிறோம், துன்மார்கள் செழித்திருக்கிறார்கள், அவர்கள் ஐசீர்வான்களாக இருக்கிறார்கள், விக்கிரகங்களை வெளிப்படுகிறவர்கள், உலகத்தில் காணப்படுகிற சன்மார்கள் எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்க, தேவன் நியாயம் தீர்க்க மாட்டாரோ என்று நாம் ஏங்கி கொண்டிருக்கிறோம். அதில் இந்த இடத்துல கர்த்தர் நியாயம் தீர்க்கிறார். தமது பரிசுத்தவான்கள் நிமித்தமாக அவர் நியாயம் திருத்தபடினாலே இந்த பரலோகத்தில் இந்த திரளான கூட்டங்கள் ஆரவாரம் எடுக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். ஏன் இந்த இடத்துல சொல்லப்படுகிற திரளான கூட்டம், யார் இந்த திரளான கூட்டமாய் இருப்பார்கள்? எல்லாருக்கும் தெரியும், இது ஏழு வருட உபத்திரவ காலத்தின் முடிவு பகுதியிலே வருகிறதான காரியம். ஏழு வருட உபத்திரவ காலத்திற்கு முற்பகுதியிலே முதலாவதாக ஏசு கிறிஸ்துடைய பகிர இந்த ரகசிய வருகை வந்துகிறது. இங்கிலீஷ்ல ராப்சர் என்று சொல்கிறோம். இந்த ராப்சர்ல எடுத்துக்கொள்ளப்படுகிற எல்லா பரிசுத்தவான்களும் பரலோகத்தில் காணப்படுகிறார்கள். மாத்திரமல்ல, இந்த ஏழு வருட உபத்திரவ நாட்கள், மகா உபத்திரவ நாட்களில் இந்த ட்ரபுலேஷன், அந்த கிரேட் ட்ரபுலேஷன் நாட்களிலே மரித்து போன இரத்த சாட்சிகளாக மரித்த பரிசுத்தவான்கள், இந்த விசுவாசிகள், இவர்கள் எல்லாம் பரலோகத்தில் இருக்கிறார்கள். அப்போஸ்தலர்கள் பரலோகத்திலே காணப்படுகிறார்கள். இவர்கள் எல்லாரையும் சேர்த்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது மல்டிடியூடு, திரளான கூட்டம் என்று சொல்லப்படுகிறது. இந்த திரளான ஜனங்கள், இவர்கள் தேவதூதர்கள் அல்ல, ஜனங்களாய் காணப்படுகிறார்கள். பூமியிலிருந்து எடுத்து கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்கள், புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், அவர்களோடு கூட இரத்த சாட்சியாய் மறித்த, கிறிஸ்துவுக்காக ஜீவனை கொடுத்த ஜனங்கள், இவர்களெல்லாம் கூட்டமாக நின்று ஒரு மகிழ்ச்சியின் ஆரவாரம் அவர்கள் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களெல்லாம் ஏங்கி கொண்டிருந்தார்கள். இந்த இரத்தமானது பரலோகத்திலிருந்து தேவனை நோக்கி கேட்டுக்கொண்டே இருக்கிறது, எப்பொழுது நீர் நியாயம் தீர்ப்பு செய்வீர், எப்பொழுது நீர் நியாய தீர்ப்பு செய்வீர், எங்களுக்காக, எங்கள் இரத்தத்திற்காக நீர் என்ன நியாய தீர்ப்பு செய்வீர். அது ஆதியிலே ஆதாம் அந்த ஆபேலுடைய இரத்த பழியில தொடங்கி கடைசியாக வருகிற கடைசி இரத்த பழி வரை தொடர்ச்சியாக கூக்குரலிட்டு கொண்டிருக்கிறான். ஒரு இரத்தமாய் காணப்படுகிறது, எப்பொழுது நீ நியாய தீர்ப்பு செய்வீர். இந்த நியாய தீர்ப்பு முடிவடைந்த வேளையில, இந்த பாபிலோன் அழிக்கப்பட்ட முடியல, இந்த திரளான கூட்டமாய் காணப்பட்ட இந்த ஜனங்கள் தான் மிகுந்த சந்தோஷத்தோடு கூட அவர்கள் ஆர்ப்பரிக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். ஆர்ப்பரிப்பின் சத்தம் அங்கே கேட்டேன் என்று யோவான் சொல்லுகிறார். தொடர்ந்து அடுத்த பகுதியில் பாருங்க, அல்லேலூயா,
ரட்சணியமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது. அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள். ஒரு அருமையான வார்த்தை அல்லேலூயா என்ற வார்த்தை. புதிய ஏற்பாட்டில் இந்த அல்லேலூயா வார்த்தை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி மத்தேயு சுவிசேஷத்திலிருந்து இந்த வெளிப்படுத்தின விசேஷம் வர இந்த 19 அதிகாரம் வரை இதற்கு முன்னதாக அல்லேலூயா என்ற வார்த்தை எங்குமே கிடையாது. இயேசுவானவரும் அந்த வார்த்தையை சொல்லவில்லை, அப்போஸ்தலர்களும் சொல்லவில்லை. இதுதான் புதிய ஏற்பாட்டில் முதல் முறையாக இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஆட்டு வரக்கூடிய வார்த்தை அல்லேலூயா என்கிற அந்த வார்த்தை புதிய ஏற்பாட்டில் இந்த 19 முதலாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா என்கிற வார்த்தை, இந்த வார்த்தை இந்த அதிகாரத்தில் 4 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. ஃபர்ஸ்ட் வேர்ஸில் பார்க்கலாம், 3 வசனத்தில் பார்க்கலாம், 4 வசனத்தில் பார்க்கலாம், 6 வசனத்தில் பார்க்கலாம். இந்த நம்ம இன்றைக்கு மெடிடேட் பண்ணுற இந்த பகுதியில் 4 முறை அகெயின் அண்ட் எகெயின் வந்து அல்லேலூயா அல்லேலூயா என்று சொல்லப்படும். புதிய பாட்டில் வருகிற அல்லேலூயா என்கிறதான சத்தம், இந்த அல்லேலூயா வார்த்தை ஏற்கனவே பழைய பாட்டிலும் இருக்கு. நம்ம எல்லாரும் திரு சங்கீதக்காரன் அதிகமாக பயன்படுத்துகிற வார்த்தை அல்லேலூயா என்கிற வார்த்தை. சங்கீதத்தில் 24 முறை நீங்கள் பார்த்தீங்கன்னா அல்லேலூயா அல்லேலூயா என்ற வார்த்தை சொல்லப்படுகிறது. அல்லேலூயா என்கிறதனுடைய கண்டென்ட் என்ன? ஹல் என்றால் தேவனை சொல்லப்பட்டிருக்கு, லூயா என்று சொல்வது யகோவாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யகோவாக தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு வார்த்தை, தேவனாகிய கர்த்தரை மகிமையான தேவனை மகிமைப்படலே அல்லே என்பதற்கு மகிமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லூயா என்பது யகோவாவை குறித்து சொல்லப்படுது. யகோவாக தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை அல்லேலூயா என்ற வார்த்தையை. இந்த பரலோகத்திலே நாம் கேட்கப் போகிறோம், பரலோகத்திலும் இந்த வார்த்தை உண்டு. இன்றைக்கு அநேகரை பூலோகத்திலே சபைகளில் அல்லேலூயா சொல்வதற்கு வெட்கப்படுகிறோம் அல்லது சொல்வதற்கு பயப்படுகிறோம், இது வேறு விசேஷமான வார்த்தை என்று நினைக்கிறோம். இல்லை, இந்த வார்த்தை பூலோகத்திலும் உண்டு, பரலோகத்திலும் உண்டு. பரலோகத்தில் இந்த திரளான ஜனங்கள் பரிசுத்தவான்கள் ஆர்ப்பரிக்கிற வேளையில் முதலாவது அவர்கள் சொல்லுகிற வார்த்தை அல்லேலூயா தேவனுக்கே மகிமை. இங்கிலீஷில் சொல்லும்போது பிரைஸ் தி லார்ட் என்று சொல்கிறோம். பிரைஸ் தி லார்ட் என்றால் அல்லேலூயா என்று கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனை மகிமைப்படுத்துகிற வார்த்தை தான் அல்லேலூயா. இது நல்ல வார்த்தை, அருமையான வார்த்தை. இந்த அதிகாரத்திலே 4 முறை பார்க்கலாம் அல்லேலூயா என்ற வார்த்தையானது இந்த இடத்துல சொல்லப்படும் தேவனை மகிமைப்படுத்துகிற வார்த்தை. இரண்டாவதாக இந்த வார்த்தை குறித்து நாம் நன்றாக அறிந்து கொள்ள, அநேகர் இதை வந்து எதுக்கெடுத்தாலும் அல்லேலூயா அல்லேலூயா சொல்லு, அல்லேலூயா நான் அங்கே போனேன், அல்லேலூயா இங்கே வந்தேன். அல்லேலூயா என்கிற வார்த்தை எந்த கண்டென்ட்ல நாம் சொல்லப்படுகிறது என்றால் ஒரு எதிரியை அல்லது பிசாசை மேற்கொள்ளுகிற போது நாம் சொல்லுகிறதான வார்த்தை தான் இந்த அல்லேலூயா. நமக்கு விரோதமாக வருகிற சத்துரு, நமக்கு விரோதமாக பிசாசின் போராட்டம், இவனை கர்த்தர் ஜெயம் கொள்ளும் போது ஏற்படுகிறதான சத்தமிடுகிற வார்த்தை தான் இந்த அல்லேலூயா என்கிறதான வார்த்தை. எதிரிகளை மேற்கொள்ளும் போது ஏற்படுகிறதான சொல்லுத வார்த்தை, பிசாசு மேற்கொள்ளும் போது நாம் சொல்லுகிறதான வார்த்தை. பார்வனையும் அவருடைய சேனைகளையும் கர்த்தர் முறியடித்தார், அல்லேலூயா என்று சொல்லலாம். கர்த்தர் நமக்கு எதிராக வந்த வியாதியை குணமாக்கினார், அல்லேலூயா என்று சொல்லலாம். கர்த்தர் நமக்கு எதிராக வந்த பிசாசை மேற்கொண்டார், அல்லேலூயா என்று நாம் சொல்லலாம். எந்த இடத்திலெல்லாம் எதிரிகள் தோற்கடிக்கப்படுகிறார்களோ, பிசாசு தோற்கடிக்கப்படுகிறானோ, அந்தந்த இடத்திலே சொல்ல வேண்டிய மிக முக்கியமான வார்த்தை தான் அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா என்பது வெற்றியை கொண்டாடுகிற ஒரு வார்த்தை அல்லது ஜெயத்தை கொண்டாடுகிறதான ஒரு வார்த்தையாய் சொல்லப்படுறது. பரலோகத்தில் ஒரு வெற்றி உண்டாக்கப்பட்டிருக்கிறது, ஜெயம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாபிலோனுடைய கலாச்சாரம் விழுந்தது, பாபிலோனுடைய நகரம் விழுந்தது. இந்த ஸ்திரியானவள் விழுந்து விட்டால், இந்த அந்திகிறிஸ்து விழுந்து விட்டால், இந்த மிருகம், இந்த கள்ளத்தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் விழுந்து விட்டபடினாலே அல்லேலூயா கர்த்தர் ஜெயம் எடுத்தார், கர்த்தர் வெற்றி சிறந்தார் என்பதிலே நாம் ஒரு வெற்றியை அந்த இடத்திலே கொண்டோம். சங்கீதக்காரனும் இந்த சங்கீதங்கள்லாம் எழுதும்போது எப்பொழுதெல்லாம் வெற்றி உண்டாக்கப்படுகிறதோ அந்த இடத்துலலாம் அல்லேலூயா என்று சொல்லப்படும். அல்லேலூயா கர்த்தர் வெற்றி சிறந்தார், அல்லேலூயா கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், கர்த்தர் வெற்றி உடையவராய் காணப்படும். இந்த வெற்றி கர்த்தருக்குள் உண்டாக்கப்படுகிறதாய் காணப்படும். இந்த வெற்றியை சொல்லுகிற வார்த்தை தான் அல்லேலூயா. அல்லேலூயா ரட்சணியமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது, அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமாக உள்ளவைகளாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தை இந்த இடத்துல வருகிறது. திரளான ஜனங்கள் சொல்லுகிற வார்த்தை ரட்சணியமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது.
இந்த ரட்சிப்பு என்பது சால்வேஷன், மகிமை தேவனை மகிமைப்படுத்துகிற வார்த்தை, கனம் வல்லமை எல்லாம் நம்முடைய கர்த்தருக்கே உரியது. அவர் ஒருவருக்கே சகல கனமும் துதியும் உண்டாக்கப்படுவதாக. ஏனென்றால் அவர் நியாயம் தீர்ப்பு உண்டாக்கி இருக்கிறார். நியாய தீர்ப்பு அவரினாலே உண்டாக்கப்பட்டிருக்கிறபடியினாலே இந்த சத்தியம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்ற வார்த்தை இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனத்தில் பார்க்கலாம், இரண்டாவது வசனத்தில், தன் வேசித்தனத்தினால் பூமியை கெடுத்த மகா வேசிக்கு அவர் நியாய தீர்ப்பு கொடுத்து தம்முடைய ஊழியக்காரரின் இரத்தத்திற்காக அவளிடத்தில் பழி வாங்கினாரே. இதற்கு ரீசன் சொல்லப்பட்டிருக்கு. என்ன, எதற்கு ஆரவாரம், எதற்கு அல்லேலூயா என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், தன் வேசித்தனத்திலா பூமியை கெடுத்து போட்ட இந்த மகா வேசி, இந்த பாபிலோன், அவள் அவளுக்கு நியாய தீர்ப்பு கொடுத்து தம்முடைய ஊழியக்காரின் இரத்தத்திற்காக அவளிடத்தில் அவள் பழி வாங்கினாரே. இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்காக, நியாய தீர்ப்புக்காக அவள் அந்த இடத்திலே ஒரு வச்சி விளக்கம், ஒரு மகிழ்ச்சி, ஆரவாரம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. கர்த்த நம்முடைய ஜபத்தை கேட்டார், கர்த்த இந்த இரத்த பழிகளுக்கு பதில் வாங்கினார், கர்த்த இந்த பரிசுத்தவானுடைய இரத்தம் சிந்துதலுக்கு அவர் பதில் கொடுத்தார், அவர் நியாய தீர்ப்பு உண்டாக்கினார். இதை வெளிப்படுத்தின விசேஷம் 6:10 பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 6:10 பாருங்க, 6:10, அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமுள்ள ஆண்டவரே தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாயத்திற்பு செய்யாமலும் பழிவாங்கலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். இது பரிசுத்தமாக்கள் இரத்தம் பூமியிலிருந்து மாத்திரமல்ல, பரலோகத்திலும் இருந்து கூக்குரலிட்டு கொண்டே இருக்கிறது. ஆபேலுடைய இரத்தம் பூமியிலே, இந்த பூமியின் மண்ணிலிருந்து கூக்குரலிட்டு கொண்டிருந்தது, தேவரையும் பழிவாங்கும் பழிவாங்கும் பழிவாங்கும். இந்த பரலோகத்திலும் இந்த பரிசுத்தமான இரத்தம் அறுத்து துடித்து கொண்டே இருக்கிறது. எப்பொழுதையா நீர் பழி வாங்குவீர், எங்களை வீணாக கொலை செய்தார்களே, நாங்கள் உம்முடைய வசனங்களை எல்லாவோ போதித்தோம், எங்களை கொலை செய்த எத்தனையோ பரிசுத்தவான்கள், மில்லியன்ஸ் ஆஃப் மில்லியன் பீப்புள், அவர்கள் இரத்தமானது பரலோகத்திலிருந்து கூக்குரலிட்டு கொண்டு இருக்கிறது. தேவரையர் எப்பொழுது எங்கள் இரத்தத்தை குறித்து நியாயத்தீர்ப்பு செய்வீர், எப்பொழுது நியாயத்தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்கணும் இருப்பீர்களென்று இந்த இரத்தங்கள் எல்லாம் கூக்குரலிட்டு கொண்டே இருக்கிறது. ஆதாம் காலம் தொடங்கி இந்த இரத்தமானது கூக்குரலிட்டு கொண்டே இருக்கிறது. கர்த்தர் இந்த வார்த்தைகளை, இந்த விண்ணப்பங்களை கேட்டுக்கொண்டே இருக்கிறவராயிருக்கிறார். கடைசியாக இறுதி நியாய தீர்ப்பு, அது வானத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. கர்த்தர் நியாய தீர்ப்பு கொண்டு வருகிறவராயிருக்கிறார். இதுதான் தேவனாகிய கர்த்தருடைய நியாய தீர்ப்பாய் காணப்படுது. பரலோகத்திலிருந்து இந்த சத்தியம் வெளிப்படுகிறதா இருக்கு, நியாய தீர்ப்பு வெளிப்படுகிறதா இருக்கு. தம்முடைய ஊழியக்காரரின் இரத்தத்திற்காக அவளிடத்தில் பழி வாங்கினாரே, பழி வாங்கினது நிமித்தமாக உண்டாடுகிறதான சத்தம்தான் அல்லேலூயா. கர்த்தர் பழி வாங்கும் போது, சத்திரைகளை முறியடிக்கும் போது, சத்திரைகளை தோற்கடிக்கும் போது, பிசாசை மேற்கொள்ளும் போது, இந்த விக்கிரகங்கள் விழுந்து விழுகிற வேளையில ஒரு சத்தம் உண்டாகிற சத்தம், அதற்காக இடத்தில் விண்ணப்பம் பழி வாங்கினாரே என்றார்கள். 3:19, 19:3, மறுபடியும் அவர்கள் அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள், அவளுடைய புகை என்றென்றைக்கும் எழும்புகிறது என்று சொன்னார்கள். இரண்டாவது முறையாக அல்லேலூயா என்ற வார்த்தை இந்த அதிகாரத்தில் வருகிறது. அது புதிய ஏற்பாட்டில் வருகிற இரண்டாவது வார்த்தை அல்லேலூயா என்று சொல்ல, ஏனென்றால் இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது இன்னொரு அருமையான வெற்றியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவளுடைய புகையானது என்றென்றைக்குமாக எழும்புகிறதா இருக்கிறது. இது லாஸ்ட் சாப்டரை நாம் படித்தோம். இந்த பாபிலோன் அழிக்கப்படுகிற போது பாபிலிருந்து புகை உண்டாகிவிட்டது. 18 இரண்டு முறை நாம் இதை பார்க்கலாம். 9 பார்க்கலாம், 18 பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 18:9 பார்க்கும்போது, அவளுடைய அவளுடனே வேசித்தனம் செய்து செல்வ செருக்காய் வாழ்ந்த பூமியின் ராஜாக்களும் அவள் வேகிறதுனால் உண்டான புகையை காணும் போது அவளுக்காக அழுது புலம்பினார்கள். இப்போ அங்கே புகை உண்டாகிறது, எரிக்கப்பட்ட ஒரு சம்பவம், சுட்டரிக்கப்பட்ட இந்த சம்பவத்தில் புகையானது எழும்பிக் கொண்டிருக்கிறது. 18 பார்க்கலாம், அவள் வேகிறதுனால் உண்டான புகையை பார்த்து இந்த மகா நகரத்துக்கு ஒப்பான நகரம் உண்டோ என்று சத்தமிட்டு அழுதார்கள். இந்த நகரத்திற்காக பூமியின் வர்த்தகர்கள், பூமியின் ராஜாக்கள், ஜாதிகள் எல்லாம் புலம்பி அழுகிறார்கள். எவ்வளவு பெரிய நகரம்,
எவ்வளவு மகிமை நிறைந்த நகரம், எவ்வளவு ஆக ஜனங்கள் இந்த நகரத்தை தேடி வந்தார்கள், இந்த நகரம் அழிக்கப்பட்டு விட்டதே, அவளிடத்திலிருந்து புகை எழும்பி வருகிறதே என்பதை குறித்து அவர்கள் அழுது புலம்பினார்கள். ஆனால் 17 அதிகாரத்திலே இந்த ஸ்திரியான அழிக்கப்படும் போது கிழக்கு தேசத்தில் உள்ள ராஜாக்கள் எல்லாரும் அவளை குறித்து நகைத்தார்கள், அவளை குறித்து பரியாசமனர், இவள் அழிக்கப்பட்டு விட்டாள் என்று பூமியில் உள்ள ஜனங்கள், ஒரு பகுதி ஜனங்கள் அவளை குறித்து சந்தோஷப்பட்டார்கள். ஆனால் 18 அதிகாரத்தில் வரும்போது அவளுக்காக ஜனங்கள் புலம்பி அழுதார்கள், இந்த நகரம் அழிக்கப்பட்டு விட்டதே. இது வேசிகளின் மார்க்கமாய் காணப்பட்ட நகரமாய் காணப்பட்டது, இந்த செல்வ செழிப்பாய் காணப்பட்ட நகரமாய் காணப்படுகிறது, ஆடம்பரமாய் காணப்பட்ட இந்த நகரம் அழிந்து விட்டதே, இந்த நகரத்திலிருந்து புகை எழும்பிட்டே. இந்த வசனத்தில் வாசிக்கும் போது இந்த புகைமையானது எண்டெண்டைக்குமாக அது கண்டினியூஸாக எவர் லாஸ்டிங்காக அந்த புகை வந்து கொண்டே இருக்கிறதாய் காணப்படுகிறது. இந்த புகை எண்டெண்டைக்குமாக அழிந்து கொண்டிருக்கிறத புகை. அப்படியானால் இந்த சத்துருவான் மறுபடியும் எழும்ப முடியாது, அழிக்கப்பட்ட பாபிலோன் மறுபடியும் எழும்பவே முடியாது. கடைசியாக ஒரு பெரிய ஸ்ட்ராங் பீரியட் அந்த இடத்துல தேவனாகிய கர்த்தர் வைக்கிறார். அது எண்டெண்டைக்குமாக தோற்கடிக்கப்பட்டபடினாலே, என்றென்றைக்குமாக இந்த நகரம் இந்த வேசி அழிக்கப்பட்டபடியினாலே, அந்த ஊழியக்காரர்கள் இப்பொழுது மகிழ்ச்சியோடு கூட சொல்லுகிறார்கள், அல்லே இல்லையா. அதுதான் சொன்னேன், சத்துருக்கள் முறியடிக்கும் போது தோற்கடிக்கப்படும் போது நாம் சொல்ல வேண்டிய வார்த்தை அல்லேலியா என்கிறத வார்த்தை. அல்லேலியா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள், அவளுடைய புகை என்றென்றைக்குமாய் காணப்படுகிறதாய் காணப்படுகிறது. இதை ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 34 அதிகாரத்தில் இன்னும் இந்த புகையை குறித்து ஒரு சில காரியங்களை பார்க்கலாம். ஏசாயா 34 அதிகாரம் 34 அதிகாரம் 7-8 வசனத்தில் நாம் பார்க்கும்போது 9-10 34 அதிகாரம் 9-10 அதன் ஆறுகள் பிசினாகவும் அதன் மண் கந்தகமாகவும் மாறி அதன் நிலம் எரிகிற கீழாய்ப்போம், இரவும் பகலும் அது அவியாது, அதன் புகை என்றென்றைக்கும் எழும்பும், தலைமுறை தலைமுறையாக அது பாழாயிருக்கும், சதா காலமாக அதை ஒருவரும் கடந்து போவதில்லை. கர்த்தர் ஒரு தேசத்தை ஒரு நகரத்தை அழிப்பார் என்றால் அந்த நகரம் என்றென்றைக்குமாக அழிந்து போயிருக்கும். நம்ம எல்லாருக்கும் சரி, சோதோம் குமரம் இன்றைக்கும் சரித்திரத்தில் நாம் பார்க்கும் அது கந்தகம் நிறைத்தினால், கந்தக புகையினால் அழிக்கப்பட்டதாய் காணப்படுகிறது. அதே சோதோம் குமாரத்துக்கு போன அந்த புகையானது என்றென்றைக்குமாக உலகத்தின் முடிவு பரியந்தமானது அழிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தில் வாசிப்பது தலைமுறை தலைமுறையாக அது பாழாயிருக்கும், அதன் புகை என்றென்றைக்குமாக எழும்பிக் கொண்டிருக்கிறோம். இந்த வசனத்திலையும் பார்க்கும்போது அந்த பாபிலோனுடைய புகையானது என்றென்றைக்குமாக எழும்புகிறதான ஒரு புகையாய் காணப்படுகிறது. எனவே அல்லேலியா என்று ஆர்ப்பரித்தார்கள். 4 வசனத்தில் பார்ப்போம், 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் வணக்கமாய் விழுந்து ஆமே அல்லேலியா என்று சொல்லி சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற தேவனை தொழுது கொண்டார்கள். இது 3 முறையாக அல்லேலியா என்று சொல்லப்படுகிற வார்த்தை. 1 வசனத்திலே வாசிக்கும்போது கிரேட் மல்டிடியூட், திரளான ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள் அல்லேலியா என்று சொன்னார்கள். இந்த வசனத்திலே பார்க்கும்போது யார் அர்ப்பணித்தார்கள்? இந்த 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் சேர்ந்து சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர்களை துதிக்கிறார்கள். 6 இதுக்கும் அதே ரீசன் தான், பாபிலோன் தோற்கடிக்கப்பட்டது, சௌபியோன் பாபிலோன் முறையடிக்கப்பட்டது, வெற்றி சிறந்தது என்பதனாலே அல்லேலியா என்று இந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் சேர்ந்து ஆமே அல்லேலியா என்று சொல்லி சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர்களை தொழுது கொண்டார்கள். ஆமேன் என்று சொல்வது அப்படியே ஆக கடவுள். நம்ம ஜபம்லாம் முடித்தவுடனே ஆமேன் என்று சொல்கிறோம். சில சபைகளில் சொல்லுவாங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் ஆமேன். அந்த ஜபத்தை முடிவில் அப்படியே ஆக கடவுள், ஜபத்தின் அடிப்படையில் எனக்கு எல்லாம் ஆக கடவுள் ஆமேன். எது செய்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் வென் யூ ரிசீவ் த கம்யூனியன், கம்யூனியன் நாம் பெற்றுக்கொள்ளும் போது திஸ் இஸ் அ பாடி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் இருந்தால் உங்களுடைய ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்குன்னு ஆமே அப்படியே அகக்கடவுது. இது தேவனுடைய சரீரமாக நான் புசிக்கிறேன், திஸ் இஸ் த பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் என்று சொல்லும்போது ஆமேன் என்று சொல்ல வேண்டும். இதை நாம் ஏற்றுக்கொள்கிறேன், இது இயேசு கிறிஸ்துவின் இரத்தமாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆமேன் என்று தைரியமாக நம்முடைய வாய்களை திறந்து நாம் சொல்ல வேண்டும். கர்த்தரது எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார் ஆமேன் என்று இந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களுமாக ஆர்ப்பரித்து அல்லேலியா என்று சொன்னார்கள், ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த திரளான ஜனங்கள் சொன்ன ஆர்ப்பரிப்பை இந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் ஆமேன் என்று சொல்கிறார்கள். அதை அவர்கள் சொல்கிற காரியத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள்.
ஆமேன் என்று சொல்லி அவர்கள் என்ன சொல்கிறார்கள், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற தேவனை அவர்கள் தொழுது கொண்டார்கள். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் 4 அதிகாரத்திலே பார்க்கும்போது, 4:10-11 பார்க்கலாம். இதே வசனங்களை நாம் பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 4:10 பார்க்கும்போது, 24 மூப்பர்களும் சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனங்களுக்கு முன்பாக வைத்து, கர்த்தாவே தேவரே மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்கிறதற்கு பாத்திரராய் இருக்கிறீர், நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர், உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவர்களின் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றார்கள். யார் இந்த 24 மூப்பர்கள்? த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். இவர்கள் யார் இந்த ரெப்ரசன்டேட்டிவாய் காணப்படணும்னு நம்ம எல்லாரும் தெரியும். பழைய ஏற்பாட்டின் சார்பாக 12 கோத்திர பிதாக்கள், 12 ட்ரைப்ஸ் காணப்படுகிறார்கள். நம்முடைய கோத்திர பிதாக்கள்லேயே 12 பேர். அதோடு கூட புதிய ஏற்பாட்டில் வரும்போது நமக்கு 12 அப்போஸ்தலர்கள் உண்டு. 12 அப்போஸ்தலர்கள் புதிய ஏற்பாட்டுக்கு ரெப்ரசன்டேட்டிவாகவும், பழைய ஏற்பாட்டில் இந்த 12 கோத்திர பிதாக்கள் ரெப்ரசன்டேட்டிவாக ஆக 12 + 12 = 24 முற்பிதாக்கள் அந்த இடத்திலே காணப்படுகிறார். 24 மூப்பர்கள் தேவனுக்கு முன்பாக சிங்காசனங்களை விற்றிருக்கிறவர் முன்பாக தங்கள் கிரீடங்களை வைத்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்று கிரீடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கிரீடங்களை வைத்துக் கொண்டு தேவனுக்கு முன்பாக அவர்கள் நின்று கொண்டிருக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். நின்று கொண்டிருக்கிறவர்கள் அவர்கள் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரை நீண்ட ஆயுசுள்ள முடிவில்லாதவராய் இருக்கிற எந்த தேவகுமாரனாகிய மனுஷகுமாரனாக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக விழுந்து, தேவரே மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்வதற்கு நீர் ஒருவரே பாத்திரராய் இருக்கிறீர். 5 அதிகாரத்திலும் பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 5:8-9 வாசிக்கும் போது, அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமடலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூப வர்க்கங்களால் நிறைந்த பொற்கலசங்களை பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானோருக்கு முன்பாக விழுந்து, தேவரே புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர், ஏனெனில் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாசைக்காரரும் ஜனங்களிலும் ஜாதிகளிலுமிருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டிருக்கிறேன். இதுல நல்ல ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த 12 கோத்திரத்தார் சொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்ற வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நீர் சகல கோத்திரங்களிலிருந்து பாசைக்காரர்களிலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். இந்த 12 கோத்திரத்தாரிலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் இஸ்ரவேல் கோத்திரத்தார். அதோடு கூட பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் சகல பாசைக்காரர்களுக்கும் ரெப்ரசன்டேட்டிவாக, புதிய ஏற்பாட்டுக்கு ரெப்ரசன்டேட்டிவாக இந்த 12 அப்போஸ்தலர்களாக சேர்ந்து தேவனை ஆர்ப்பாடுகிறார். இந்த 5 அதிகாரத்தில் விசேஷமான காரியம் சொல்லப்படுகிறது. யோவான் பார்த்து கொண்டிருக்க ஒரு பெரிய அடைக்கப்பட்ட முத்திரிக்கப்பட்ட ஒரு புஸ்தகம் காணப்படுகிறது. இந்த புஸ்தகத்தை திறப்பதற்கு யாருக்குமே அதிகாரம் இல்லை. இதை திறந்தால்தான் அடுத்த பகுதிக்கு செல்ல முடியும். திறக்காவிட்டால் பிசாசவன் மேற்கொள்ளுகிறவனாய் காணப்படுகிறான். அப்பொழுது அப்போஸ்தலாகிய யோவான் அழுது கொண்டு நிற்கிறான். அவன் மிகுந்த அழுகையோடு கூட காணப்படும் போது அங்கே ஒரு மூப்பரானவர் வந்து சொல்கிறார், இந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைப்பதற்கும் இந்த உலகத்திலே ஒரே ஒருவருக்கு அதிகாரம் உண்டு, அவர் ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்து, அவருக்கு இந்த அதிகாரம் உண்டு. அந்த தூதன் அவனை பார்த்து சொல்லும் போது 6 வசனத்தில், இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பொருளுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாயிருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்பட்டதான் தேவனுடைய 7 ஆவிகளாயிருக்கிறது. இந்த ஆட்டுக்குட்டியான உள்ள முத்திரைகளை உடைப்பதற்கு, இந்த புஸ்தகத்தை திறப்பதற்கு அவர் சகல அதிகாரம் உடையவராய் காணப்படுகிறார். அவர் நீண்ட ஆயுளுள்ளவராய் காணப்படுகிறார். முடிவுரைந்த நிலையத்தில் நிற்கிறவராய் காணப்படுகிறார். அவரிடத்தில் இந்த 24 மூப்பர்களும் அவரை தொழுது கொள்ளுகிறவர்களாய் காணப்படுகிறார். 7 அதிகாரத்திலும் அவரை குறித்து சொல்லப்படும். 7:11 பார்க்கும்போது, 7:11 தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் 4 ஜீவன்களையும் சூழ நின்று சிங்காசனத்திற்கும் பாகம் முகங்குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு, ஆமேன், எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதா காலங்களில் உண்டாவதாக ஆமேன் என்றார்கள். இது 4 ஜீவன்களும் 24 மூப்பார்களும் தேர்களை பார்த்து சத்தமிடுகிற ஆப்பரிக்கிறதான ஒரு வசனமாய் சொல்லப்படுகிறது. 16 அதிகாரத்திலும் இதை குறித்து தொடர்ந்து பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 16 அதிகாரம்
பதினோராம் அதிகாரம் 12வது வசனத்திலும் பார்க்கலாம். 11:12 பதினோராவது வசனத்திலும் பார்க்கலாம். 12வது வசனத்துல, இங்கே ஏறி வாருங்கள் என்று வானத்திலிருந்து தங்களுக்கு உண்டான பெரிய சத்தத்தை, பெரிய சத்தத்தை கேட்டேன். 7 பதினோராவது வசனத்திலும் பார்க்கலாம். இங்கே இந்த மூப்பர்கள் சத்தமிட்டு ஆமேன் அல்லேலியா என்று சிங்காசனத்தில் இருக்கிறவரை பார்த்து அவர்கள் சத்தமிட்டு அர்ப்பரித்து பாடினவர்களாய் காணப்படும். 24 மூப்பர்கள் காணப்பட்டார்கள். அதோடு கூட 4 ஜீவன்கள் சொன்னார்கள். 4 ஜீவன்களை குறித்து ஏற்கனவே பைபிள் ஸ்டடியில் சொல்லி தந்திருக்கேன். யார் இந்த 4 ஜீவன்கள்? இது வெளிப்படுத்தின விசேஷம் 4:7 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 4:7 வசனத்தில் வாசிக்கும்போது, முதலாம் ஜீவன் சிங்கத்திற்கு ஒப்பாக காணப்படுகிறது, 2 ஜீவன் காளைக்கு ஒப்பாக காணப்படுகிறது, 3 ஜீவன் மனுஷ முகத்திற்கு போன்ற முகமுள்ளதாய் காணப்படுகிறது, 4 ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாக காணப்படுகிறதாய் காணப்படுகிறது. 4 ஜீவன்களை குறித்து சொல்லப்படுகிறது. 4 பேரும் 4 ரெப்ரசன்டேட்டிவ்லாம். கர்த்த உலகத்தை அவர் சிருஷ்டித்தார் என்பதற்கு ஒரு ரெப்ரசன்ட், தேவனால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக இந்த இடத்துல சொல்லப்படுது. சிங்கம் என்று சொல்லப்படுவது காடுகளிலே உள்ள எல்லா மிருகங்களையும் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே படைத்தார், சிருஷ்டித்தார் என்பதற்கு, மிருகங்களை படைத்தார் என்பதற்கு அடையாளமாக சிங்கத்தை அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. சிங்கமானது தேவன் உருவாக்கினார், சிருஷ்டித்தார் என்பதற்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது ஜீவன் காளைக்கு ஒப்பாய் காணப்படுகிறது. இது சகலவிதமான வீட்டு மிருகங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வீட்டிலே காணப்படுகிற ஆடுகள், மாடுகள், கோழிகள், மிருகங்கள் எல்லாம் கர்த்தர் படைத்திருக்கிறாரே, அது அவருடைய சிருஷ்டிப்பின் கிரியையாய் காணப்படுகிறது. இதற்காக நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும், கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். நம்முடைய வீடுகளில் இருக்கிற ஆடுகள், நம்முடைய வீடுகளில் கோழிகள், மாடுகள் எல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுத்தவர்களாய் காணப்படுது. அவர் சிருஷ்டித்தபடினால அவர் நமக்கு கொடுத்ததாய் காணப்படுது. இந்த காளை அதற்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக கொடுக்கப்படுகிறது. 3வது ஜீவன் மனுஷ முகமாய், அது உங்களையும் என்னையும் குறித்து ரெப்ரசன்டேட்டிவாக சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தர் உங்களையும் என்னையும் சிருஷ்டித்தவராய் காணப்படுகிறார். மனுஷ முகம் என்பது நீங்கள் கர்த்தரால் உருவாக்கப்பட்டவர்கள், அதாவது சிருஷ்டிப்பை பரலோகத்திலே கர்த்தர் கொண்டு வருகிறார். ஆதியாகமத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை பரலோகம் வெளிப்படுத்தின விசேஷம் வரை தொடர்ச்சியாக வருகிறதான காரியமாய் காணப்படும். அவரே சிருஷ்டி கர்த்தர் என்பதை பரலோகத்திலும் அவர் வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அவரே சகல கோத்திரங்களையும் சகல ஜாதிகளையும் ஆளுகிறவர், அதிபதி என்பதற்கு அந்த 24 மூப்பர்களை அவர் ரெப்ரசன்டேட்டிவாக கொண்டு வருகிறார். மனுஷனை அந்த இடத்திலே நானே சிருஷ்டித்தன், ஆதாம் என்னால் உருவாக்கப்பட்டவன் என்பதை வெளிப்படுத்தும்படியாக இந்த மனுஷ முகம் சொல்லப்பட்டிருக்கிறது. 4வது ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாய் இருக்கிறது. பறவைகளுக்கெல்லாம் ராஜாவாக காணப்படுவது இந்த கழுகு தான், இந்த ஈகிள் தான். ஈகளுடைய முகம் அந்த இடத்துல கொண்டு வரப்படுகிறது. பறக்கிற எல்லா பறவைகளையும் நான் ஒருவரே சிருஷ்டித்தேன், அவரே சிருஷ்டி கர்த்தர் என்பதற்கு ரெப்ரசன்டேட்டிவாக அந்த இடத்துல கழுகு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த 4 ஜீவன்களும், இந்த 4 ஜீவன்களோடு கூட இந்த 24 மூப்பர்களும் விழுந்து வணக்கமாய் விழுந்து ஆமே நல்லா என்று சொல்லி சிங்காசனத்தின் மேல் வீட்டிருக்கிற தேவனை அவர்கள் தொழுது கொண்டார்கள். இவைகளெல்லாம் காரணம், இந்த ரீசன் வந்து பாபிலோன் விழுந்து விட்டபடினால், பாபிலோனும் பாபிலுடைய கலாச்சாரமும் இந்த இடத்துல விழுந்து விட்டபடினாலே ஒரு வெற்றியின் துணியாக சொல்லப்படுறது. ஆமே நல்லா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். 5வது வசனத்தில் பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 19:5 வசனத்தில் பார்க்கும்போது இங்கே ஒரு காரியத்தை பார்க்கலாம். மேலும் நமது தேவனுடைய ஊழியக்காரரே, அவருக்கு பயப்படுகிற பெரியோரும் சிறியோருமானவர்களே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் என்று ஒரு சத்தம் சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வந்தது. இந்த இடத்துல இன்னொரு குரூப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது குரூப்பு கிரேட் மல்டிடியூட் என்று பார்த்தோம், திரளான ஜனங்கள் முதலாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 4வது வசனத்தில் பார்க்கும்போது 24 மூப்புகளும் 4 ஜீவன்களையும் குறித்து சொல்லப்படுகிறது. 5வது வசனத்தில் வாசிக்கும்போது கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரும் சிறியோரும் எல்லா ஜனங்களும், பரலோகத்தில் சின்ன குழந்தைகள் உண்டு, பெரியவர்கள் உண்டு. சிறிய குழந்தையாக இருந்து மறித்து போன குழந்தைகள், அதுபோல பெரிய வயதாகி மறித்து போனவர்கள், இவர்கள் எல்லாரும் பரலோகத்திலே காணப்படுகிறார்கள். தங்கி அவர்கள் அந்த பரலோகத்திலே காணப்படுகிற இவர்கள் தான் சொல்கிற கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரே பெரியோரே கர்த்தரே பெரியோரே கர்த்தரை துதியுங்கள்.
இது 11வது வசனத்துல நாம் பார்க்கலாம். பின்பு பரலோகம் திறந்திருக்கிறதை கண்டேன், இதோ வெள்ளை குதிரை காணப்பட அதன் மேல் ஏறி இருக்கிறவர் உண்மையும் நீ சத்தியமாய் காணப்பட்டவர், அவர் நீதியாய் நியாயம் தீர்க்கிறவராய் காணப்படுறார். 18வது வசனத்துல பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 11வது அதிகாரம் 18வது வசனத்துல 11-18 ஜாதிகள் கோபித்தார்கள், அப்பொழுது உம்முடைய கோபம் உண்டது, மரித்தோர் நியாய தீர்ப்பு அடைகிறதற்கும் தீர்க்கதரிசிகளாகி உம்முடைய ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்து நிமித்தம் பயபக்தியாயிருந்த சிறியோர் பெரியோருக்கும் பலனளிக்கிறதற்கும் பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது என்று சொல்லி தேவனை தொழுது கொண்டார்கள். இதில் இரத்த சாட்சிகள குழந்தைகளும் காணப்படுகிறார்கள், சிறிய குழந்தைகளும் காணப்படுகள். 1999 நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரிசாவில் கிரஹாம் ஸ்டெயின்ஸ் வந்து அவர் வேனில் இருக்கும்போது உயிரோடு தீயினால் கொளுத்தி அடிக்கப்பட்டார். அவருடைய இரண்டு பிள்ளைகள் பிலிப்பு தீமோத்தேயு தெரியும், இரண்டு பேருமே உயிரோடு கொலை செய்யப்பட்டார்கள், இரத்த சாட்சியாக மறித்தார்கள். அவர்கள் அந்த இடத்துல இரத்த சாட்சியாக அந்த முழு குடும்பம், அந்த அம்மையார் தவிர மீதி 3 பேர் அந்த இடத்துல கொலை செய்யப்பட்டார்கள். இப்படி அநேக குழந்தைகள், சிறியவர்கள் தொடங்கி பெரியவர்கள் அநேகர் தங்களுடைய இரத்தங்களை இந்த பூமியிலே சிந்தி இருக்கிறார்கள். இதைத்தான் அந்த வசனம் சொல்கிறது, உம்முடைய ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உம்முடைய நாமத்தின் மேல் பயபக்தியாக இருந்த சிறியோர் பெரியோருக்கும் பலன் அளிக்கிறதற்கும் பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது என்று சொல்லி தேவனை அவர்கள் தொழுது கொண்டார்கள். இதில் பெரியோரும் சிறியோருமாக சேர்ந்து எல்லாருமாக சேர்ந்து இந்த இடத்துல கர்த்தரை தொழுது கொள்கிறார்கள். நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட்டது, நியாய தீர்ப்பு தேவனால் உண்டாக்கப்பட்டு விட்டது. இதுவரை நியாயம் தீர்க்காமல் மௌனமாயிருந்த நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இந்த இடத்திலே நியாய தீர்ப்பை உண்டு பண்ணுகிறவராயிருக்கிறார். அவர் ஒருவரை பிசாசை மேற்கொள்ள முடியும், அவர் ஒருவரை நியாயம் தீர்க்க முடியும், அவர் நியாயம் தீர்க்கிறவராக இந்த இடத்துல வெளிப்படுகிறவராக இருக்கிறார். 20வது அதிகாரத்திலும் பார்க்கலாம், இந்த நியாய தீர்ப்பை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 12வது வசனத்திலே வாசிக்கலாம். 20வது அதிகாரம் 12வது வசனத்திலே மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். பாருங்க, பரலோகத்திலுள்ள ஒரு காட்சி, பரலோகத்திலே பெரியவங்களும் இருக்கிறாங்க, சின்னவங்களும் இருக்கிறாங்க, சின்ன வயசுல இறந்து போனவங்க, பெரிய வயசுல இறந்து போனவங்க, இவர்கள் எல்லாரும் பரலோகத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஜீவ புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது, ஜீவ புஸ்தகத்தில் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவர்களின் படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். இது 2வது வருகிற நியாய தீர்ப்பு, 2வது வருகிற மரணத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சிறியோரும் பெரியோரும் அந்த இடத்துல காணப்படுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். 5வது வசனத்தில் வரும்போது நம்முடைய தேவனுடைய ஊழியக்காரரே, அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோருமானவரே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். 4 விதமான சத்தம், ஆரவாரம், மகிழ்ச்சி அந்த இடத்துல உண்டாக்கப்பட்டு, 1 திரளான கூட்டம், 1வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். 24 மூப்பர்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள், கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், தேவனுடைய ஊழியக்காரர்கள் கர்த்தரை துதிக்கிறார்கள், ஆர்ப்பரிக்கிறார்கள். கடைசி 4வதாக சொல்லப்படுகிறது, சிறியோரும் பெரியோருமானவர்கள் நீங்கள் யாவரும் கர்த்தரை துதியுங்கள் என்று சொல்லப்படுகிறது. அங்கே சிங்காசனத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக்கப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷங்கள் அநேக சத்தங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பலிபீடத்திலிருந்து உண்டாகிற ஒரு சத்தம், வானத்திலிருந்து உண்டாகிறதான சத்தம், சிங்காசனத்திலிருந்து உண்டாகிறதான சத்தம், இந்த சத்தமானது சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதான ஒரு சத்தமாய் காணப்படுது. சிங்காசனத்தின் மத்தியிலிருந்து புறப்பட்டு வருகிறதான சத்தம். வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரம் 7வது வசனத்தில் பாருங்கள். 16வது அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே பலிபீடத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன் என்று இங்கே யோவான் சொல்கிறார். 16வது அதிகாரம் 16வது 7வது வசனம் பலிபீடத்திலிருந்து வேறொருவன், ஆம், சர்வ வல்லமையுள்ள தேவனாய கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள் என்று சொல்ல கேட்டேன். ஒரு சத்தம் பலிபீடத்திற்கு அருகாமையிலிருந்து, பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதான ஒரு சத்தமாய் காணப்படுகிறது. இன்னொரு சத்தம் 14வது அதிகாரத்திலே பார்க்கலாம். 14வது அதிகாரம் 13வது வசனத்திலே வாசிக்கும் போது அது பரலோகத்திலிருந்து வருகிறதான ஒரு சத்தம், பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மறிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது, அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இழைப்பார்கள், அவர்களுடைய கிரியைகள் அவர்களோடு கூட போகும், ஆவியானவரும் ஆம் என்று திருவளம் பற்றுகிறார். இந்த சத்தம் எங்கே இருந்து வருகிறது? அது பரலோகத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதான ஒரு சத்தமாய் காணப்படுது. பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் வருகிறதா இருக்கிறது.
பத்தாம் அதிகாரம் நான்காவது வசனத்திலே வாசிக்கும் போது, வெளிப்படுத்தின விசேஷம் பத்தாம் அதிகாரம் நான்காவது வசனத்திலே வாசிக்கும் போது, அவ்வேழு இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கின போது நான் எழுத வேண்டும் என்றிருந்தேன், அப்பொழுது ஏழு இடி முழக்கங்கள் சொன்னவைகளை நீ எழுதாமல் முத்திரையை போடு என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிட்டது. இது வானத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதான சத்தம். பலிபீடத்திலிருந்து ஒரு சத்தம் புறப்பட்டு வருகிறது, பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் புறப்பட்டு வருகிறது, வானத்திலிருந்து ஒரு சத்தம் புறப்பட்டு வருகிறது. இந்த சத்தம் வானத்திலிருந்து தேவனாகிய கர்த்தர் மூலமாக கொடுக்கிறதான ஒரு சத்தமாய் காணப்படுகிறது. வானத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதான சத்தம். இதே சத்தத்தை 12 அதிகாரம் 10 வசனத்திலும் பார்க்கலாம். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரம் உண்டாயிருக்கிறது, இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக தம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ்த்தப்பட்டு போனபடினாலே, இந்த பிசாசன் விழத்தளினபடினாலே, இந்த சத்தமானது வானத்திலிருந்து வருகிற ஒரு பெரிய சத்தமாய் காணப்படுது. வானத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதான ஒரு சத்தம். 16 அதிகாரம் 1 வசனத்திலே வாசிக்கும் போது, இங்கே தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதான ஒரு சத்தமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 16 அதிகாரம் 1 வசனத்தில் பாருங்கள். அப்பொழுது தேவாலயத்திலிருந்து ஒரு பெரிய சத்தம் வந்தது, அந்த ஏழு தூதருடன் நீங்கள் போய் தேவனுடைய கோப கலசங்களை பூமியில் ஊற்றுங்கள் என்று சொல்ல கேட்டேன். இந்த தேவாலயம் பரலோகம் பூலோகத்தில் மாத்திரமல்ல பரலோகத்திலும் உண்டு. பரலோகத்திலும் மகாபெரிய தேவாலயம் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேவாலயத்திலிருந்து ஒரு சத்தம் புறப்பட்டு வருகிறது. அந்த தேவாலயத்தில் புறப்பட்டு வருகிற சத்தம் தான் ஏழு தூதர்கள் மத்தியிலே கோபாக்கினி ஊற்றும்படியாக தேவன் தன்னுடைய நியாய தீர்ப்புக்கு ஆயத்தப்படுகிறவராய் காணப்படுகிறவராய் இருக்கிறார். இனி சிங்காசனத்திலிருந்து புறப்படுகிறதான சத்தம் தான் இந்த வசனத்திலே நாம் பார்ப்போம். 19:5 வசனத்திலே வாசிக்கும் போது, இந்த சத்தம் எங்கே இருந்து புறப்பட்டு வருகிறது? பெரியோரும் சிறியோரும் கர்த்தருடைய தேவனுடைய ஊழியக்காரர்களும் லலியா என்று கர்த்தரை துதித்தார்களே. இந்த சத்தம் சிங்காசனங்களில் இருந்து புறப்பட்டு வருகிறது. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் யார்? நம்முடைய நீண்ட ஆயுள்ளவர் ஆகிய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. அந்த சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதான சத்தமாய் காணப்படுகிறது. கடைசியாக 6 வசனத்தை பார்த்து முடிப்போம். அப்பொழுது திரளான ஜனங்கள் இடும் ஆரவாரமும் பெருவெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடி முழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி, அல்லேலுயா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார். இது 4வது முறையாக இந்த வசனத்தில் வருகிற அல்லேலுயா என்கிறதான சத்தம். புதிய ஏற்பாட்டில் வருகிற 4வது முறையாக சொல்லுகிறதான சத்தம் அல்லேலுயா என்கிறதான ஒரு சத்தம் இங்கே வருகிறது. அந்த சத்தம் திரளான ஜனங்களிடம் ஆரவாரமும் பெருவெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி, அல்லேலுயா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் ராஜ்ய ராபாரம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஆல் மைத்தி காட், சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். இந்த கிரீக் வேர்டில் சொல்லும்போது பென்டோ கிராட்டர் என்கிறான வார்த்தை, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். இந்த வெளிப்படுத்தின விஷயத்தில் 9 முறை சொல்லப்பட்டிருக்கிறது, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர், சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். 97 சங்கீதத்தை பாருங்க, 1வது வசனத்தில், 97 சங்கீதத்தில் 1வது வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்கிறார், கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், தீவுகள் மகிழ கடவுது, ராஜ்யங்கள் மகிழ கடவுது. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறவராயிருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறவராயிருக்கிறார், ராஜரீகம் பண்ணுகிறவராயிருக்கிறார். நான் ஏற்கனவே நாம் பார்த்த எல்லா ஜனங்களும், திரளான கூட்டத்தின் ஜனங்கள், 24 மூப்பர்கள், 4 ஜீவன்கள், சிறியோர் பெரியோர், தேவனுடைய ஊழியக்காரர்கள் எல்லாரும் இடுகிறதான சத்தம் ஆரவாரமானது பெருவெள்ள இறைச்சலை போல கேட்கிறது. பரலோகத்தில் பெரிய சத்தம், பலத்த எட்டிமுழக்கம் போல உண்டாகிறது. அந்த சத்தம் அல்லேலுயா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறவராயிருக்கிறார். அவர் சர்வத்துக்கும் அதிபதியாய் காணப்படுகிறவராய் இருக்கிறார். பூமியின் ராஜாக்கள் எல்லாருக்கும் ஒரு அதிபதியாக காணப்படுகிறவராய் இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 8 வசனத்திலே வாசிக்கும் போது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் மந்தவுமாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ளவராய் கர்த்தர். இஸ் த பாஸ்ட், ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர், எல்லாவற்றுக்கும் எல்லா காலங்களுக்கும் அப்பாற்பட்டதான ஆல்மைட்டி காட், சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தராய் காணப்படுகிறார். 4வது அதிகாரம் 8வது வசனத்திலேயும் வாசிக்கும் போது, 4வது அதிகாரம் 8வது வசனத்திலே, அந்த 4 ஜீவன்களும் ஒவ்வொன்றும் அவ்வாறு சிறைகளை சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் திறந்தவைகளுமாயிருந்தன, அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய
சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர், பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் இந்த ஜீவன்கள் சொல்லிக்கொண்டே காணப்படுது. உலகத்துல எல்லா இயற்கைகளும் சிருஷ்டிகளும் அவருடைய ரப்பரசதி எல்லாம் கர்த்தரை துதித்துக் கொண்டே இருக்கிறது. மனிதர்களாகிய நாமும் அவரை துதிக்க வேண்டும், ஓயாமல் அவரை சர்வ வல்லமையுள்ளவர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். 11:17 வாசிக்கும் போது, 11:17 வாசிக்கும் போது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், தேவரே உமது மகா வல்லமையை கொண்டு நீர் ராஜ்யபாரம் பண்ணுகிறவராய் இருக்கிறேன். இங்கேயும் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 15:15 பாருங்கள், 15:3 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரராகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டானுடைய பாட்டையும் பாடி சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, தேவனுடைய கிரியைகள் மகத்துவம் ஆச்சரியமானவைகள், பரிசுத்தவான்களின் ராஜாவே, தேவனுடைய வழிகள் நீதியாய் நீதி உள்ளவைகளாய் காணப்படுகிறது என்று சொல்கிறார். 16:7 பாருங்கள், 16:7 வாசிக்கும் போது, பலிபீடத்திலிருந்து வேறொருவன் ஆம் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே என்று இந்த இடத்துல சொல்கிறான். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, உடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியும் உள்ளவைகளாய் காணப்படுகிறது என்று சொல்கிறான். 19:19 பார்க்கலாம், 19:6 சொல்கிறான். இதே அதிகாரம் 15:15 பார்க்கலாம், இதே அதிகாரம் 15:15 வாசிக்கும் போது, பிரஜாதிகளை வெட்டும்படிக்க அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது, இருப்பு கோலால் அவர்களை ஆளுவார், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிரமாகிய மதுவுள்ள ஆலை அவர் மிதிக்கிறவராயிருக்கிறார். 21:22 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தராய் காணப்படுகிறார். எல்லா இடங்களும் அநேக இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தராய் இருக்கிறார். ஹீஸ் ஆல்மைட்டி காட், சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் இறுதியாக நியாய தீர்ப்பு பண்ணுகிறவராய் இருக்கிறார். இந்த நியாய தீர்ப்பு பரலோகத்திலிருந்து பரலோகத்தின் சிங்காசனங்களிலிருந்து புறப்பட்டு வருகிறதாய் இருக்கிறது. உலோகத்திலிருந்து சத்தியம் புறப்பட்டு வருகிறது, பரலோகத்திலிருந்து நியாய தீர்ப்பு வருகிறது. இரண்டும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்கிறதாய் இருக்கிறது. ஆமேன் அல்ல இல்லையா? ஜெபிப்போமா. சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள நல்ல பிதாவே, அன்பான இந்த வேத பகுதிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரலோகத்தை குறித்த ரகசியங்களை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இவைகளுக்கு முன்பு பரலோகத்திலிருந்து ஏற்படுகிற சத்தத்தை நாங்கள் கேட்டோம் ஆண்டவரே. இன்றைக்கு இந்த சத்தத்தை நாங்கள் கேட்போம் ஆண்டவரே. நாங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு மறை தாளுமோடு கூட நாங்கள் நித்திய நித்தியமாக வாழ்வோம் என்ற நம்பிக்கை நீர் எங்களை தந்திரலும்படியாக நாங்கள் சொல்கிறோம். திரளான கூட்டமாக தேவனுடைய ஊழியக்காரர்களாக சிறியோர் பெரியோராக உம்முடைய சிங்காசனங்களுக்கு முன்பாக தாழ விழுந்து அலையிலியா என்று நாங்கள் ஆர்ப்பரிக்க நேரங்களை கிருவி செதறலும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வசனத்தை கேட்டவர்களாய் மாத்திரமல்ல, இதற்கு பயந்து முதுக்கிரியைகளை நாங்கள் நடப்பிக்கிற பிள்ளைகளாக நேரங்களை உருவாக்கும் வனையும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். உம்முடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில் செயல்பட வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். வார்த்தைகளை வசனங்களை கேட்ட ஒரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதி திரளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வசனத்தை கேட்கிறவர்களும் வாசிக்கிறவர்களும் அவைகளை கை கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள் என்று சொல்லியிருக்கிறீரப்பா. இந்த பிள்ளைகள் பாக்கியமுள்ள பிள்ளைகளாக காணப்பட நீர் உதவி செய்தள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். ஆவியானவதற்கு எங்களை பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்தமிழை இந்த ஆராதனைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவரங்களை ஆட்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய மெல்லிய சத்தத்தை எங்களுக்கு தாரும். அல்லேலியா என்று நாங்கள் ஆர்ப்பரித்து பாட நீர் எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய கிருபைங்களோடு கூட நிலைத்திருப்பதாக துதி கனமையும் எல்லாமக்கு நேராக ஏறெடுக்கிறோம். இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.